முறைகேடு வழக்கில் சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட தேசிய பங்குச்சந்தையின் முன்னாள் தலைமை நிர்வாகி சித்ரா ராமகிருஷ்ணாவை 14 நாட்கள் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பங்குச்சந்தை குறித்த ரகசிய விவரங்களை தேசிய பங்குச்சந்தையின் தலைமை நிர்வாகியாக இருந்தபோது சித்ரா ராமகிருஷ்ணா இமயமலை சாமியார் என கூறும் நபருக்கு கசியவிட்டதாக வெளியான தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியது. தேசிய பங்குச்சந்தையின் தலைமை நிர்வாகத்தில் இருந்த சித்ரா நிதி மற்றும் கம்பெனி விதிமீறல்களில் ஈடுபட்டதாக செபி அமைப்பு புகார் தெரிவித்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்த சிபிஐ இந்த வழக்கை 4 ஆண்டுகள் விசாரித்தது. சித்ரா ராமகிருஷ்ணா கூறிய இமயமலை சாமியார் என்பவர் தேசிய பங்குச்சந்தையின் முன்னாள் ஊழியரான ஆனந்த் சுப்பிரமணியன் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டு அவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். முன்ஜாமீன் கோரி சித்ரா ராமகிருஷ்ணா தாக்கல் செய்த மனுவை நீதிமன்றம் நிராகரித்த நிலையில் அவர் கடந்த 24ஆம் தேதி சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் சித்ரா ராமகிருஷ்ணாவை சிறையில் அடைக்க உத்தரவிட்ட சிபிஐ நீதிமன்றம் தமக்கு சிறையில் வீட்டு சாப்பாடு உள்ளிட்ட வசதிகளும் வழங்க வேண்டும் என்ற அவரது கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டது.